ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரெண்டல் ஹோம் டூர் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்க வீடு வந்து எந்த மாதிரி நீட்டாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செடிங்கெல்லாம் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய செடியெல்லாம் வச்சுட்டு அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். கேட் ஓப்பன் பண்ணி அப்படி உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. குழந்தைகளுக்குள்ளே விளையாடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டை வந்து இன்னுமே நான் நல்லா டீப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கல. ஸோ ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இன்றைக்கி ஷூட் பண்ணியிருக்கேன். மெயினாக சபானா யாஸ்மின் அப்படிங்கிற சிஸ்டருக்காக இந்த வீடியோ. ஸோ ரெண்டு டைம்க்கு மேலே கேட்டிருந்தாங்க ஹோம் டூர் போட சொல்லி. இதுதான் பார்த்திங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் உட்காந்து மொபைல் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியே உள்ளே போனோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஒரு மேட் ஒன்று போட்டிருக்கேன். கதவுக்கிட்ட நின்று பார்த்தோம்னா வீடு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கதவு ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நடுவில் ஹால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிச்சன், அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பெட்ரூம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தோம்னா கதவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து வச்சுருக்கா. அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே டைனிங் டேபிள் போட்டு வச்சுருக்கா. ஸோ இங்கே வந்து செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா டைனிங் ரூம் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹால்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரமாக டைனிங் டேபிள் வந்து போட்டு வச்சுருக்கோம். அந்த எஜ்ஜில் வந்து வாஷ் பேசன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே வந்து டஸ்ட்பின் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட ஃபுல் ஹால் வியூ. ஹால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். பிளாக் கலர் டைல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹால்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்மளோட கிச்சன் இருக்குது. கிச்சன் வீடியோ வந்து நல்ல ஃபுல் டீட்டெயிலாக நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த சைடு உள்ளே வந்தோம்னா இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட பெட்ரூம். எங்களோட பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்மளுக்கு வீட்டுக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் வந்து நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வாங்குங்க. ரோட்டில் போகும்போது நம்ம கண்ணில் பார்க்குறது எல்லாமே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டோம்னா நம்ம வீடு பார்த்திங்கன்னா கசகசன் இருக்கும். நம்மளுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் அளவை வாங்கி யூஸ் பண்ணோம்னா நம்ம வீடும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியான திங்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கசகசன் அங்கங்கே ஜாமா இருக்காது. ஸோ அளவாக பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகாக இருக்கும். அப்படி இந்த சைடு வந்து ஒரு குட்டியாக ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது. என்னோடய வீட்டில் ஒவ்வொரு பொருளும் நான் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். வீடு வந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ தான் 2 weeks ஆகுது. நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக சூப்பரான வீடியோவை நான் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.